ஒரே தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய கத்திராய் ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்திலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நாம் பார்க்க போகிற பாடம் வந்து இழந்து போனதை திருப்பி கொடுத்தல் ரெஸ்டிடியூஷன் மனிதர்களில் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை உடையவங்களாக தான் இருக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் கூட சூழ்நிலைகள் மாறும்போது அவங்களுக்கோ அல்லது அவங்களுடைய குடும்பத்தாருக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனையாக ஆபத்துன்னு வந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்துடுது ஏன்னா அந்த உலகம் முழுவதுமே நோய்கள் பிரச்சனைகள் விபத்துகள் இயற்கை அழிவுகள் இப்படி பல ஆபத்துகளால் நிறைஞ்சிருக்கு மனிதர்கள் தொடர்ந்து இவைகளை எதிர்கொள்ளும்போது இப்போ அவங்களுக்கு வந்து இதில் எல்லாம் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது அப்படி ஒரு ஏக்கத்தில் தான் இருக்கிறாங்க இதில் இருந்துலாம் ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அங்கே கடவுள் நம்பிக்கைக்கே அவங்க வர்றாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கூட சிலர் ஒரு ஒரு தெய்வத்தையே ஒரு மதத்தையை பின்பற்றினாலும் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சிக்கலான பிரச்சனைகள் ஆபத்துன்னு வரும்போது நீ இந்த தெய்வத்தை வணங்கினா இந்த மதத்துக்கு வந்து அவன் பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு அவங்களுக்கு யாராவது நம்ப வச்சாங்கன்னா அதற்காக அதெல்லாம் மாற்றுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அந்த அளவு மனிதர்களுக்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் நோய்கள் இவைகளில் இருந்து எப்படியாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிராதா எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காங்க சில மோசமான பாதிப்புகளை சந்திக்கும்போது உதாரணத்துக்கு தங்களுக்கு பிரியமானவர்கள் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா சமீபத்தில் கூட ஹாசினிங்கிற ஒரு சிறு குழந்தை கொடூரமாக கொல்லப்பட்டா அப்போது அது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதை போலவே உலகம் முழுவதும் நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த பெற்றோருக்கு எந்த அளவு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அவங்க எந்த அளவு துயரத்தில் இருந்திருப்பாங்க ஏன் இப்படியெல்லாம் நடக்குது கடவுள்னு ஒன்று இருந்தால் ஏன் இப்படி நடக்கணும் அந்த குழந்தைய திரும்பவும் பார்க்க முடியுமா திரும்பவும் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும் அந்த குழந்தை இல்லை நமக்கு இனிமே பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையே நம்ப விரும்பாதவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி இந்த இழந்ததை திருப்பி கொடுத்தல் அப்படிங்கிற செய்தி ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் ஏன்னா மிக சீக்கிரத்திலேயே தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது பூமியில் அப்பொழுது மனிதர்கள் இழந்ததை எல்லாம் பெறப்போகிறார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க உயிரோடு எழும்பி வருவாங்க அப்போது தங்கள் எல்லாம் மறித்துருக்காங்கன்னா அவங்கெல்லாம் உயிரோடு வரப்போகிறாங்க இந்த உலகத்தில் அவங்கள சந்திக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை வரப்போகிற கடவுளுடைய அரசாங்கத்தில் எந்த தீமையும் அநியாயமும் இருக்காது அங்கே தீமைகள் இல்லை அழிவும் மரணமும் அங்கே இருக்காது துயரம் இருக்காது அப்படிங்கிறது எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த புத்தகமான கடவுளுடைய செய்தியான வேதாகமம் நமக்கு இதுங்க தெளிவாக சொல்லுது தேவன் கண்டிப்பாக ஒரு பெரிய விடுதலையை மனிதர்களுக்கு கொடுக்க போகிறார் இழந்து போனதை எல்லாம் மனிதன் திரும்பவும் பெறப்போகிறான் இப்போ மனுஷன் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெறப்போகிறான்னா அவன் அப்படி எதை இழந்து போனான் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் அவன் இழந்து போன அந்த பணம் அந்த அந்த மாதிரி இல்லை மனிதனை தேவன் படைக்கும்போது எந்த ஒரு தீமையும் இல்லாமல் பரிபூர்ணமாக படைச்சிருந்தார் மனிதன் குறையற்று பரிபூர்ணமாக இருந்தது மட்டும் இல்லாமல் உலகமும் அப்போது எந்த தீமையும் எந்த அநியாயமும் நடக்காமல் தீமைகள் அற்ற ஒரு உலகமாக இருந்தது அதனால தான் நம்ம அதை ஏதேன் தோட்டம் பேரடைஸுன்னு சொல்கிறோம் இதே போன்ற ஒரு நிலை திரும்பவும் வரும் அப்படிங்கிற ஒரு வாக்கு தேவன் கொடுத்துருக்கார் பூமியை கடவுள் மனிதர்களுக்காக படைச்சிருக்காரு மனிதர்கள் தொடர்ந்து இந்த பூமியில் நித்தி நித்திய காலமாக வாழ்ந்துட்டு இருக்க போகிறாங்க கிறிஸ்தவர்களோ அல்ல புற மதத்தவர்களோ சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் பூமி முழுமையாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது உண்மையல்ல வேதாகமம் அப்படி சொல்லலை ஏசாயா நாற்பத்தி ஐந்து பதினெட்டு இதில் நாம் படித்தோம் அப்படின்னா பூமியை மனிதர்கள் குடியிருப்புக்காக படைச்சிருக்காரு அதே போல் இயேசாயா பதினொன்று ஒன்பதில் பார்த்தோன்னா பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இனி வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தில் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாள் அப்படின்னு அர்த்தம் பூமியில் உள்ள மக்கள் எல்லோரும் தேவனை பற்றிய அறிவினால் நிறைந்திருப்பாங்க யாருக்குமே கடவுள் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காதுன்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது பூமியில் தான் நடக்கும் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தி ஒன்பதில் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போது நீதிமான்கள் இந்த பூமியில் நித்திய நித்தியமாக இருக்க போகிறாங்கிறது தெளிவாக தெரியுது பூமியை அழிஞ்சு போயிடும் எல்லாம் பரலோத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற போதனைகள் எல்லாம் வேதாகமத்துக்கு புறம்பானது பொய்யான போதனைகள் இங்க இழந்ததை திருப்பி கொடுத்தல் அப்படின்னாலே அது பூமியில் தான் திருப்பி கொடுக்க போகிறார் பூமி தான் ஒரு ஏதேன் தோட்டமாக ஒரு பேரடைஸாக இருந்தது ஆனால் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அதனால் மனுஷன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உரிமையை இழந்து மரணத்துக்குள்ளே போயிடுறான் மரணத்துக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் அவனுடைய சந்ததி முழுவதுமே இன்றைக்கு செத்துக்கிட்டு தான் இருக்குது நோய்கள் தீமைகள் நிறைந்த உலகத்தில் மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த இருந்து தான் அங்கே விடுதலை கிடைக்க போகுது அப்போ சிலர் மூணு இருபத்தி ஒன்று வரை ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இழைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் இங்க இலைப்பாறுதலின் காலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து மனிதன் இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொடுக்கிற மீண்டும் உயிர்த்தெழுந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய அரசாட்சியின் காலம் உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்க நிறைவேறி தீரும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது அது சரியாக எப்படி இருக்கணும்னா இழந்ததை திரும்ப கொடுக்கும் காலம் அப்படின்னு இருந்திருக்கணும் நீங்கள் ஆங்கிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎஸ்பியில் பார்த்தோம் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்னு தான் இருக்குது அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மனிதன் எதையெல்லாம் இழந்து போயிட்டானோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கறது அல்லது பழையபடி செய்தல் முன்பு இருந்தபடியே பழையபடி சரி செய்தல் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான் கொடுக்குது இந்த பழைய நிலைமை அப்படிங்கிறது ஆதாமியவாள் அங்கே பாவம் செய்யாத நிலமையில் அவர்களுடைய உடல் தொடர்ந்து உயிர் வாழக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது இப்போ நம்முடைய எல்லாம் அங்கே செத்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆனால் மாதாமியவாளுக்கு அப்படி கிடையாது அவர்களுடைய உடல் வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்முடைய செல்களும் தன்னைத்தானே புதுப்பித்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புதுப்பிக்கிற அளவு குறைந்து போயிடுது அதனால தான் மனிதனுடைய பலன் குறைந்து கொண்டே வருகிறது அவனுக்கு அதிக நோய்கள் வர ஆரம்பிக்கிறது ஞாபக சக்தியெலாம் குறையுது ஏன் அப்படின்னா செல்கள் அதற்கு அப்புறம் புதுப்பிக்கப்படாமல் புதிய செல்கள் வராமல் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறுப்புகள் எல்லாம் அங்கே செயல் இழந்து கொண்டு வருகிறது இறுதியாக மனிதனுக்கு அங்கே அதிக நோய்கள்லாம் வந்து மரணம் வருது இதை அறிவியல் பூர்வமாகவே அறிவியலாளர்கள் வந்து நிரூபிக்கிறாங்க மனிதனுடைய உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அது புதுப்பிக்காமல் போயிடுது அது புதுப்பித்துக்கொண்டே இருக்கலாம் ஆனால் ஏன் புதுப்பிக்காமல் போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை இப்போ சமீபத்தில் கூட மனிதர்களுடைய ஆயுசு காலம் இவ்வளவுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க எப்படின்னா நூற்றி இருபது வயது வரை தான் ஒரு மனிதனால் வாழ முடியும் மிக சிலர் மட்டும் தான் என்ன செய்யும் முடியும் நூற்றி இருபது வயது வரை இருக்க முடியும் அந்த நூற்றி இருபது வயதை நெருங்கிறதே பெரிய விஷயம் ஆனால் அதை தாண்டி யாராலையும் வாழ முடியாது ஏன்னா மனிதனுடைய உடல் அமைப்பு அந்த நூற்றி இருபது வயது வரை தான் வாழும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க ஸ்லைடில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம் அப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா தேவன் அங்கே ஆதாமுக்கு மரண தண்டனையை கொடுக்குறாரு இல்லையா அது கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட கால அளவுக்கு அப்புறம் அவனால் வாழ முடியாதபடி அங்கே செய்கிறாரு ஆனால் அந்த தண்டனை வந்து செத்துக்கொண்டே சாகுதல் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாமுக்கு அந்த தண்டனை கொடுத்த உடனே அங்கேயே உடனே அவன் சாகலை இல்லையா தேவன் தண்டனை கொடுத்த அந்த நாளிலே அப்படின்னா தேவனுடைய நாள் தேவனுடைய நாளுங்கும்போது அங்கே ஆயிரம் வருடம் அந்த ஆயிரம் வருடத்துக்கு உள்ள தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் இதுக்கு உள்ளே அங்கே ஆதாம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து அங்கே மறித்து போகிறத பார்க்குறோம் ஆதாம் மட்டும் இல்லாமல் ஆதாமுடைய சந்ததி எல்லாமே இங்கே அந்த மரண தண்டனையில் அங்கே மறிக்கிறதை பார்க்குறோம் ஏன் அப்படின்னா ஆதாமுக்கு மட்டும் அந்த தண்டனை கொடுத்துட்டு இல்லை மற்றவர்கள் யாரும் தவறு செய்யலை அப்படின்னு விட்டுருந்தாலும் திரும்பவும் அவங்களும் அந்த தவறை செய்ய தான் செய்வாங்க அதனால் தேவன் ஆதாம் மூலமாகவே அங்கே மற்ற மனிதர்களும் அப்படி பிறந்து வர்ற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறார் இப்போ தேவதூதர்களுக்கெல்லாம் அப்படி இல்லை எல்லா தேவதூதர்களையும் தேவன் நாம் படைத்தார் ஆனால் மனுஷனை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இல்லையா எல்லா மனுஷர்களையும் தேவனே நேரடியாக படைக்கலை ஒவ்வொரு மனுஷனுமே இன்னொரு மனிதர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு பிறந்து வர்றாங்க அது போன்ற ஒரு அமைப்பை தான் தேவன் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இதன் மூலமாக கடவுளுடைய அந்த கோபத்தை தணிக்கிற வேலையை செய்து மனிதன் மேலுள்ள அந்த மரண சாபத்தை எடுக்கிற வேலையை ஏசு கிறிஸ்து செய்து ஆதாமுக்கு பதிலாக அந்த தண்டனையை அவர் ஏற்றிக்கொள்றதுனால ஆதாம் உயிர்த்தெழுந்து வர முடியும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நீங்கிடுது அதன் மூலமாக ஆதாமுடைய சந்ததிகள் எல்லோருமே மரணத்திலிருந்து விடுதலை பெற முடியும் இதுதான் தேவன் தீட்டிய ஒரு உன்னதமான திட்டம் இந்த திட்டத்தை இயேசு கிறிஸ்துவை வ வைத்து அங்கே செய்கிறாரு ஏசு கிறிஸ்து அதற்காக தான் அந்த பூமிக்கு வந்திருந்தார் வந்து அவர் தன்னை பலியாக செலுத்தி நம்முடைய நம்ம மேலே இருக்கக்கூடிய தண்டனையான அந்த மரண சாபத்தை எடுத்து விட்டார் அப்படி நம்முடைய சாபம் நீக்கப்பட்டாலும் நமக்கு ஏன் இன்னும் மரணம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் நமக்கு அந்த ஈடு பலியை நமக்கு கொடுக்கறக்கு அதோடைய புண்ணியத்தை நமக்கு கொடுக்குற காலகட்டத்தை அவர் நியமித்து வச்சிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் அதை நமக்கு கொடுப்பாரு அதுதான் உயிர் நாள் அல்லது தீர்ப்பு நாள் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த நியாய தீர்ப்பு நாளுங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் இதை பற்றி தனியாக ஒரு பாடமே இருக்குது தீர்ப்பு நாள்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் அப்போது அந்த காலகட்டத்தில் தான் தேவன் என்ன செய்கிறாரு எல்லோரையும் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு தேவனுடைய திட்டங்களை பற்றியும் அவருடைய நீதி நியாயங்களை பற்றியும் கற்பிக்கிறார் அவங்க நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொண்டு ஆதாமை போல் திரும்பவும் கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது அதற்காக தான் அங்கே அவர் கற்பிக்கிறார் அனுபவமும் ஏற்கனவே கொடுத்தாச்சு தீமையுடைய அனுபவம் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய கிடச்சிருச்சு ரொம்ப குன்றிப்போன நிலமையில தான் இருக்கிறோம் நோய்கள் வறுமை இலாமை இறுதியாக மரணம் இதே போல் உடலை பாதிக்கக்கூடிய காரியங்கள் மட்டும் இல்லாமல் குணநலங்களை பாதிக்கக்கூடிய காரியங்கள் கூட அதனால் மிக மோசமான குண சீர்கேட்டில் தான் இந்த உலகம் முழுவதுமே இருக்குது எல்லா விதமான தீய குணங்கள் பொறாமை துவேஷம் வெறுப்பு உண்மையற்ற தன்மை இப்படி ஒவ்வொரு காரியங்களும் மனுஷங்களுக்குள்ள அதிகமாக பெருகி அதனாலேயே அவர்களுடைய வாழ்க்கை சமுதாயம் எல்லாம் சீர்கட்டு போயிருக்கு அப்போ இந்த ஒரு நிலையில இருந்து தான் நம்மளை திரும்பியும் சீர்தூக்கி பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு முதல்ல அவர் நமக்கு உயிர் தெளிதலை கொடுக்குறாரு உயிரோட எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளை அங்கே வைக்கிறாரு அப்போ அவருடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தான் நடந்துகிட்ருக்கோம் அவருடைய நீதி நியாயங்களின் படி தான் எல்லோரும் அதற்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட முடியும் அப்படி அவங்க கீழ்ப்படியிலனா உடனடியாக அங்கே தண்டனைகள் வரும் அதனால் யாரும் தீமை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அங்கே இருக்கும் ஏசாயா பதினொன்று நாலு நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து அப்போ அவருடைய ஆளுகை நடக்கும்போது எல்லாமே நீதியின்படி நடக்கும் அங்கேயும் கீழ்படியாமல் இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் அங்கே அழிக்கப்படுவாங்க அதனால அந்த காலகட்டத்தில் உலகத்தில் தீமையே இல்லாமல் ஆயிடும் அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும் கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் இப்போது இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ காலகட்டத்தில் தான் மனிதர்கள் இழந்து போனதெல்லாம் திரும்பப் திரும்ப பெறுறாங்க அதாவது பழையபடி அவங்களுக்கு நித்திய நித்தியமாக வாழ்வதற்கான ஒரு உரிமை கிடைக்கும் மனுஷங்க இங்கே இருக்கிற மாதிரி வயசாகாது அங்கே எப்போதும் அந்த இளமையோட இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எந்த நோய்களும் வராது நோய்கிறது மரணத்துக்கு கொண்டு போகிறது அங்கே அவங்களுக்கு நோய்களும் வராது குறையும் இருக்காது யாரும் சப்பானியாவோ அல்லது எந்த குறைகள் உள்ளவர்களாகவோ இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பூமி எந்தவித அநியாயங்களும் தீமைகளும் இல்லாத குறைகள் இல்லாத ஒரு பூமி ரொம்ப சந்தோஷமான ஒரு சமுதாயமாக அங்கே இருக்கும் அப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் முடவனோ செவிடனோ குருடனோ அங்கே இருக்க மாட்டான்னு பார்க்குறோம் எல்லோருமே ஆரோக்கியமாக ஒரு பூரண சரீரத்தோடு வந்திருப்பாங்க தேவன் இதை உலக மக்கள் எல்லோருக்காகவும் செய்கிறார் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அங்கே உயிர்த்தெழுந்து வந்திருப்பாங்க இந்த மதம் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு கிடையாது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அங்கே உயிர்த்தெழுந்து வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பில் நியாயத்தை கற்றுக்கொள்வார்கள் அப்போது சிலர் இருபத்தி நாலு பதினஞ்சில் நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு நாங்கள் உறுதியாக சொல்கிறார் அப்போது யாராக இருந்தாலும் அவன் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் அங்கே தேவன் உயிர் தெழுப்பி அவனுக்கு எல்லா நீதி நியாயங்களையும் கற்றுக் கொடுப்பார் அங்கே தான் அவர்களுக்கு முழுமையான வாய்ப்பு கிடைக்குது அப்போது அவங்க இதெல்லாம் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நித்திய ஜீவனோட மரணமே இல்லாமல் என்றென்றைக்கும் உயிரோடு அங்கே சந்தோஷமாக வாழ முடியும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்குறாரு ஒன்று தீமோத்தி ரெண்டு நாலு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் இப்படி எல்லா ஜனங்களும் இந்த சத்திய அறிவை பெற்று அதன் மூலமாக அவர்கள் நீதி நியாயமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் எந்த அளவு நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கீழ்ப்படிந்து அதன் மூலமாக அவர்கள் நித்திய ஜீவனை பெற்று சதாகாலமும் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்க தான் தேவன் விரும்புகிறார் அதற்காக தான் அவர் இவ்வளவு காலமாக அவருடைய தெய்வீக திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த திட்டத்தின்படி இப்பொழுது அந்த ராஜ்யத்தில் பங்கு கொள்ள தாமாக முன்வந்து தேவனுடைய காரியத்தை செய்கிறதுக்கு வர்றவங்க அப்படி நீதியின் மேல் பற்றுள்ளவர்கள் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களை சேர்த்து அந்த மாதிரி ஒரு அழைப்பு தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிப்பட்டவர்களையெல்லாம் முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கிறார் தெரிந்தெடுத்து அவர்களை கொண்டு இந்த முழு உலக மக்களையும் அவருடைய ராஜ்யத்தில் எல்லோரும் நீதியை விரும்பக்கூடியவர்களாக அங்க அவர் மாற்றி கொண்டு வருவார் அப்பொழுது பூமியில உள்ள எல்லா மக்களுக்கும் தேவன் யார் அப்படிங்கறதும் அவர் பரிபூர்ண நீதி மற்றும் அன்பு உடையவர் என்பதை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏசையா பதினொன்று ஒன்பதுல இதை தான் சொல்லப்பட்டிருக்கு ஆபகுக் ரெண்டு பதினாலு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் எப்ரவரி எட்டு பதினொன்றுலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா முப்பத்தி அஞ்சில் அவருடைய ஆளுகை நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் பூமி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அருமையாக சொல்லப்பட்டிருக்கு வறண்ட நிலங்களும் பாலைவனங்களும் கூட அங்கே செழிப்பான நிலமாக போயிடும் அப்புறம் எல்லா வயல்களும் மிகுந்த பலனை கொடுக்கும் இப்போது இருக்கிற மாதிரி மனிதன் சாபத்தில் இருக்கிறதுனால பூமியும் சபிக்கப்பட்டிருக்கு ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த பூமி மனிதர்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் அங்கே சமுதாயத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோருடையுமே ஒரு திருப்தி இருக்கும் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அரசாங்கங்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மேலே தான் மக்கள் வந்து மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறாங்க அதனால தான் உலகம் கொந்தளித்து கொண்டு இருக்கு அங்கே தீமை செய்கிறவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அவர்களை திருத்தவே முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் அவங்க நிரந்தரமாக அழிக்கப்படுவார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே இருப்பார்கள் அப்போ நித்தியமாக அங்கே இருக்க போகிறது யார் தான் நீதிமான்கள் அங்கே ஒரு கொள்ளை நோய்களோ அல்ல யுத்தங்களோ சண்டைகளோ இருக்காது யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது அங்கே நீதியுள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் பூமி முழுவதுமே சமாதானம் நிலவும் ஏசாயா ரெண்டு நாலு அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் தேசங்களெல்லாம் தங்களுடைய ஆயுதங்களையே பிரயோஜனமுள்ள காரியங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க அழிக்கும் ஆயுதங்களை விவசாய கருவிகளாகவோ அல்லது அதே போல் உற்பத்தி செய்யக்கூடிய கருவிகளாக மாற்றிடுவாங்க ஏன்னால் அங்கே யுத்தம் வரவே வராது யுத்தம் இனிமேல் அங்கே இருக்க போகிறதே இல்லை அதனால் ஆயுதங்களும் தேவையில்லை ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை இனிமே தேசங்களுக்கு இடையே அந்த வெறுப்போ கோபமோ பகை வந்து அங்கே யுத்தம் இல்லை தேவன் அப்படிப்பட்டவர்கள் அங்கே விடவும் மாட்டார் நீதியை மட்டுமே அங்கே அனுமதிப்பார் அதனால் இனிமே அங்கே யுத்தம் இருக்காது யுத்தத்தை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை எப்படி பரலோகத்தில் தேவனுடைய விருப்பத்தின்படியே நீதியாக எல்லா காரியங்களும் சரியாக நடக்குதோ அதே போல் பூமியிலும் அந்த காலகட்டத்தில் தேவனுடைய சித்தத்தின் படியே நடக்கும் இதைத்தான் ஏசு கிறிஸ்து அவர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுக்கும் இப்படி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கிறார் மத்தேயு ஆறு பத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இப்படி தேவனுடைய சித்தம் செயல்படக்கூடிய அந்த ராஜ்யம் விரைவில் வரப்போகுது ஆனால் அதற்கு முன்பு இந்த உலகத்தில் மிகப்பெரிய உபத்திரவங்கள் யுத்தங்கள் அராஜகங்கள் வரும் அப்படி வந்து இந்த உலகத்துடைய அரசாங்கங்கள் சமுதாய அமைப்புகள் எல்லாம் முற்றிலுமாக வீழ்ச்சியடையும் அவைகள் வீழ்ச்சியடைந்து அழிந்த பிறகு தான் அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் இப்படி தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது அந்த ராஜ்யம் நீதியுள்ள ராஜ்யமாக இருக்கிறத பார்த்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதுக்கு ஓடி வருவாங்க தற்காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் அரசு நீதித்துறை இவைகள் மேலாம் நம்பிக்கை ஏற்று போய் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க நேற்று நடந்த காரியங்கள் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளே தலைமை நீதிபதி மேலே அங்கே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அப்போ இங்கே அந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு ஜனநாயகம் நீதித்துறை எல்லாமே அங்கே தோல்வியில் முடிகிறதை பார்க்குறோம் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மிக உன்னதமான தரத்துடன் கூடிய நீதியோடு இருக்கும் அப்படிப்பட்ட நியாயமும் சிறப்பும் மிக்க ஆட்சியை மக்கள் கண்டு இப்படிப்பட்ட ஒரு நீதியான அரசாங்கத்தை தானே நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்று அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வாங்க உலகத்தின் எல்லா தேச இன மொழி மதத்தைச் சேர்ந்த மக்களும் அதற்கு அந்த நீதியான ராஜ்யத்தின் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சேருவாங்க மனித சரித்திரம் முழுவதுமே அதை போன்ற ஒரு பொற்காலத்துக்காக தான் மக்கள் காத்துக்கிட்டே இருந்தாங்க அதை போன்ற ஒரு கோல்டன் ஏஜ் எப்போ வரும் வரும்னு எல்லா மக்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் அமைக்கப்படுவதை அவங்க பார்த்தவுடன் அதுவும் நீதிக்காக நின்று நீதியை விரும்பும் ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பு அங்கே கம்பீரமாக இருக்கும் ஆகாய் ரெண்டு ஏழில் சொன்ன மாதிரி சகல ஜனங்களின் விருப்பம் வரும் அதனால தான் இயேசு கிறிஸ்துவ அங்கே பிறந்த பொழுது இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷமான செய்தி அப்படின்னு தேவ தூதர்கள்லாம் வந்து அறிவித்தாங்க ஏன் அப்படின்னா இப்படி ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்த போகிறார் அதற்காகத்தான் அங்கே தன்னை பலியாக கொடுக்கறதுக்கு மனிதர்களுடைய சாபத்தை நீக்க தான் அங்கே பிறந்திருக்கார் அதனால தான் அங்கே அப்படி ஒரு மிகுந்த சந்தோஷமான செய்தி இது அப்படின்னு சொல்லி அங்கே தேவதூதர்கள் வாழ்த்தினாங்க மற்ற மதங்கள் அல்லது கிறிஸ்தவர்களை இன்னைக்கு சொல்கிற மாதிரி கிறிஸ்தவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க பெரும்பாலானவர்கள் அழிந்து போவார்கள்னா அது கண்டிப்பாக எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷமான செய்தி கிடையாது ஆனால் இங்கே நாம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமான செய்தியாக இதை பார்க்குறோம் அதனால் அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரத்திலே வரணும் அப்படிங்கிறத நம்முடைய ஜபமாக இருக்கணும் கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்தபடியே நம்முடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஆமேன்